ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. கிளாஸ் 11th அண்ட் 12th ஆல் சப்ஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சென்டம் ஸ்டடி சேலஞ்சோட டே 11th ஷெடியூல் தான் 11th நாள். சோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2024 400 மார்க்ஸ் சென்டம் இல்லையா, 4 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து சென்டம் வாங்குறதுக்கான, அதாவது மெயின் சப்ஜெக்ட்ஸுக்கான முக்கியமான ஒரு ஷெடியூல். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 12 பாக்குறோம், அப்புறம் 11th பாக்கோம் இல்லையா. சோ டே 11ல கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 6:00 ஸ்டார்ட் பண்றோம். 6 to 7:30 PM ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருக்கிறீங்களோ அங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 1.5 hours ஈவினிங் 6 to 7:30 PM. சோ இன்னைக்கு வந்து டே 11 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல வந்து சாப்டர் 2ல எக்ஸசைஸ் வந்து 2.8 to 2.9, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7:30 to 8 PM ஹாஃப் அன் அவர் டின்னர், 8 to 9:20 PM 1 hour and 20 minutes இருக்கு பிசிக்ஸ். பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் யூனிட் 3ல டாபிக் நம்பர் 3.4ல ஆரம்பிச்சு 3.8.3 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9:20 to 9:30 PM 10 minutes வந்து பிரேக், 9:30 to 10:30 PM 1 hour வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் அதுல வந்து எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் of lanthanides அப்படின் இருக்கும். அதுல ஆரம்பிச்சு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் டிஃபரன்சியேட் லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், சரி, அதனுடைய வேறுபாடு லேந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் இடையில வேறுபாடு வரைக்கும் எதுல ஆரம்பிச்சு, எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் லேந்தனைட், சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 to 6:30 AM ஓகே, மார்னிங் வந்து 5 to 6:30 AM அல்லது வந்து மார்னிங் 5 to 7 AM 2 hours வந்து பயாலஜி, சரியா? சோ இது வந்து ஆக்சுவலா யூனிட் 4 வரக்கூடியதுன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், சரி? எஸ், சோ மார்னிங் வந்து பயாலஜி, பாட்டனி அண்ட் ஜூவாலஜி. பாட்டனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4ல டாபிக் நம்பர் 4.4ல ஆரம்பிச்சு 4.4.3 வரைக்கும். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 5th சாப்டர்ல டாபிக் நம்பர் 5.3.1 ஆரம்பிச்சு 5.5 வரைக்கும். இதே டைம்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் 8th சாப்டர் அல்லது லெசன் 8ல டாபிக் நம்பர் 8.1 ஆரம்பிச்சு 8.8 வரைக்கும், சரியா? சோ இது வந்து கிளாஸ் 12க்கான டே 11க்கான ஷெடியூல். ஓகே, சோ இப்ப கிளாஸ் 11க்கான ஷெடியூலை பார்ப்போம். இப்ப கிளாஸ் 11 டே 11க்கான ஷெடியூல் இல்லையா, கிளாஸ் 11க்கு ஈவினிங் நீ டே 11 பொறுத்த வரைக்கும் 6 to 7:30 PM ஃபர்ஸ்ட் 1.5 hours வந்து மேக்ஸ் இல்லையா 11 பொறுத்த வரைக்கும். சோ மேக்ஸ்ல வந்து சாப்டர் 3 தான் போயிட்டு இருக்கு, அதுல வந்து எக்ஸசைஸ் 3.6 to 3.7 டைம் இது பத்தலன்னா நைட் வந்து ஆப்டர் 10:30 இல்லையா, சோ ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க 10:30க்கு அப்புறம். அப்புறம் வந்து 7:30 to 8 PM ஹாஃப் அன் அவர் வந்து டின்னர் ஓகே சாப்பிட்ற டைம், 8 to 9:20 PM 1 hour and 20 minutes வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் யூனிட் 3ல டாபிக் நம்பர் 3.4ல இருந்து 3.8.3 வரைக்கும், சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9:20 to 9:30 PM 10 minutes பிரேக், 9:30 to 10:30 PM 1 hour வந்து கெமிஸ்ட்ரி. சோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல வந்து டாபிக் நம்பர் 6.3ல ஆரம்பிச்சு 6.5 வரைக்கும், ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த நாள் காலையில 5 to 6:30 AM 1.5 hours அல்லது 5 to 7 AM 2 hours பயாலஜி அல்லது பாட்டனி அண்ட் ஜூவாலஜி இருக்கு. பாட்டனியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 4ல வந்து டாபிக் நம்பர் 4.4ல ஆரம்பிச்சு 4.4.3 வரைக்கும். ஜூவாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 5ல டாபிக் நம்பர் 5.3.1 ஆரம்பிச்சு 5.5 வரைக்கும். அதே டைம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல சாப்டர் 8 இல்லையா அதுல வந்து டாபிக் வந்து 8.1 அதாவது லெசன் 8 கூட சொல்லலாம், 8.1ல இருந்து ஆரம்பிச்சு 8.8 வரைக்கும், சரியா? சோ இது வந்து டே 11ல வந்து கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும். பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கிறேன், சோ அதனால வந்து அதை பிசிக்ஸ்க்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், சோ ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.